வடக்கு தெருல ஒரு வீட்டுல பூட்ட உடைச்சு 5 லட்சம் ரூபாய் திருடிட்டாங்களாம். பூட்டுல ஏன் 5 லட்சத்தை ஒளி வச்சாங்க? பீரோல வச்சிருக்கலாம்ல. பூ வச்சு பார்த்தாங்க பொண்ணுக்கு, போக போக பார்த்தா அது புண்ணாக்கா. என்னடி சோகமா பாக்குறீங்க? எங்க அப்பா என் வெள்ளி கொலுசை வித்து விட்டாரு. ஐயோ பாவம், ஏன்டி வித்தாரு? தங்க கொலுசு வாங்கதான். ஏலி மண்டா, உன்னால எருக்க சரியால இருக்க வேண்டிய என்ன? ஆமா முயல் வேகத்துல வருது. ஐயோ வாசமே வராம வாத்துக்கற எப்படியா சமைக்கிறது? வாசம் வராமலா? தெரியலடி, யூடியூப்ல தேடி பாரு. அதுக்கெல்லாம் டைம் இல்லையா? பக்கத்து வீட்டுக்கார வாத்து தேட ஆரம்பிச்சிட்டான். ஒரு சம்பத்தி அப்படியே இருக்கு பாத்தியா சித்தி? பக்கத்து வீட்டுல ஒரு அக்கா இருக்குல்ல, அவங்க பேரு என்ன? அனிதாடி. ஐயோ சித்தப்பா பாவம் சித்தி. ஏன்டி அந்த அக்கா பேர் அனிதான்னு தெரியாம சித்தப்பா டார்லிங் டார்லிங்னு கூப்பிடுறாரு. என்னடி சொல்ற? போட்டு விட்டாடா ஜிலேபி கொண்டா, ஓடுறா ஓடுறா. மாமா நான் ரக்க வச்சா ஏஞ்சல் மாதிரி இருப்பல்ல? அப்ப கொம்பு வச்சா எரும மரம் மாதிரி இருப்பியா? கொடுக்கு வச்சா தேனு மாதிரி இருப்பியா? வால் வச்சா குரங்கு மாதிரி இருப்பியா? என்ன ஏண்டி முறைக்கிற? நீ கொண்ட வச்சா கோழி மாதிரி இருப்ப. யோ எங்கயா போற? வெளியில ஒரு வேலையா போறேன்டி. சரி வரும்போது வெங்காயம் வாங்கிட்டு வா. என்ன வெங்காயம்? பெரிய வெங்காயம் 1 கிலோ வாங்கிக்கோ. அதுல சின்ன வெங்காயமா பாத்து வாங்கிக்கோ. சின்ன வெங்காயம் 1 கிலோ வாங்கிக்கோ. அதுல நல்லா பெரிய வெங்காயமா பாத்து வாங்கிக்கோ. இப்ப நான் பெரிய வெங்காயம் வாங்கணுமா சின்ன வெங்காயம் வாங்கணுமாடி? ஒரு வெங்காயமும் வாங்க வேணாம், போய் உன் வேலைய பாதியா. நான் எங்கேயும் போலடி. பயந்துண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றவரெல்லாம் மனைவியிடம் அட்டி வாங்கிய சாவார். ஊரே காதி துப்புனாலும் உற்பத்தியை நிறுத்தாத கம்பெனி எது தெரியுமா? பேஸ்ட் கம்பெனி தான். அடிச்சதேதான். இதுல 1 லிட்டர் பால் இருக்கு, நல்லா கொதிக்க போட்டு 1.5 லிட்டர் ஆனதும் டீ போட்டு எடுத்துருவா. பைத்தியமா இவன், 1 லிட்டர் பாலை கொதிக்க வச்சு 1.5 லிட்டர் ஆக்குறதுக்கு 1.5 லிட்டரே வாங்கிட்டு வந்திருந்தா காசு மிச்சம் கேஸ் மிச்சம். முந்திரிக்கு வச்சிருந்த மருந்து கொண்டாந்து இவ வாயில ஊத்துறா. முந்திரி கொட்டை வேண்டாம் இந்த மோர். அடியே மண்டை சூடா இருக்குடி, நல்லா நடந்தா எடுத்துட்டு வந்து தலையில தேய்ச்சுடுறி. ஏன் உனக்கு கை இல்ல? என்ன சமையல் பண்றதுன்னு எரும மாடா? அடியே உன்கிட்ட ஒண்ணு கேக்கவா? கேளுடி. கடவுள் உன்கிட்ட வந்து அரிசி வேணுமா அருவி வேணுமான்னு கேட்டா நீ எதை கேப்ப? அரிசி தாண்டி. கூறு கேட்டவள, நானா இருந்திருந்தனா அறிவை தான் கேட்டிருப்பேன். அதுக்கு நான் என்னடி பண்றது? என்கிட்ட எது இல்லையோ அதை நான் கேக்குறேன், உன்கிட்ட எது இல்லையோ அதை நீ கேக்குற. ஏண்டா உன் பொண்டாட்டி மரியாதை இல்லாம சேர்ல உட்காந்து ஜூஸ் குடிக்கிறா, இதெல்லாம் நீ கேட்க மாட்டியா? கேட்டண்டா, தர மாட்டா. கட்டையில போறானே நீ எல்லாம், கடைசி வரைக்கும் சட்டி சம்பந்தம் தான் விளக்க போற.